இன்றைக்கி பிக்பாஸ் ப்ரோமோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வனிதாவோட பொண்ணு வந்து சூப்பராக பேசியிருந்தாங்க. எனக்கு அந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. விசித்ரா வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஜுகேஷனை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஜோவிகாவோட குவாலிஃபிகேஷனை பற்றி பேசுகிறத அவங்க ஹர்ட் ஆகி பேசுகிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் என்னால் படிக்க முடியல, தமிழ் படிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வராங்க. ஸோ அது அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் ஏன் படிக்கலை அப்படின்றத அவங்க ரொம்ப எமோஷ்னலாகவே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் வயசுக்கு மீறினவங்கள வந்து வாப்போ அப்படின்னு பேசுகிற வந்து ரொம்ப தப்பு. இவங்களோட கருத்துக்கு வந்து யாருமே அப்போஸ் பண்ணல, எல்லாமே வந்து சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஏன்னா வேலிடான பாயிண்ட் தான். அட் த சேம் டைம் இவங்க பெரியவங்களை வந்து வாப்போ அப்படின்னு உரிமையில் பேசின தப்பு. ஸோ அடுத்த ப்ரோமோ எப்போ வரும் அப்படின்ற அளவு வெயிட் பண்ணுற அளவு வச்சுட்டாங்க. ஸோ இவங்க கத்துனது வந்து ரொம்ப ஆக்வர்டாக அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த சண்டை எப்படி இருந்துச்சு? நான் இந்த இதுக்கு முன்னாடி வந்த ப்ரோமோஸ்லாம் பார்க்கல, அது சும்மா ஏதோ சண்டை வரணும் அப்படின்றது. பட் இதுக்கு முன்னாடி வந்த ப்ரோமோ வந்து சும்மா வந்து கூல் சுரேஷையும் மற்றவங்களையும் வந்து காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ப்ரோமோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.